வணக்கம் ஏ டு செட் ஃபன் டாக்கீஸ் நேர்களே நான் உங்களுடைய ராஜேஷ் நட்ராஜன் ஐயர் பேசுகிறேன் வைகாசி மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களெல்லாம் என்னென்ன பலன் பெறுறாங்கன்றதை பார்க்கலாம் எந்தெந்த ராசிக்காரங்களெல்லாம் வெற்றி முகத்தோடு இருக்க போகிறாங்கன்றதை பார்க்கலாம் வைகாசி மாதம் வர மே தேதி திங்கக்கிழமை அன்னைக்கு பிறகுது பொதுவாகவே சூரிய பகவானுக்கு பகைஸ்தானமாக இருக்கக்கூடிய ரிஷபராசியில் தான் சஞ்சாரிக்கும் காலத்தை வைகாசி மாதம் சொல்லுவா இந்த மாதத்தில் சூரியனுடைய அருளும் மற்ற கிரகங்களுடைய அருளும் உங்கள் குடும்பத்துக்கு பணியிடத்துலேயோ சாதக பலனை பெறுதா இல்லையா அப்படின்றத பற்றி விரிவாக பார்க்கலாம் வாங்க வர மே தேதி பகல் பதினொன்று நாற்பத்தி நாலு மணிக்கு தான் சூரியன் மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறாரு அந்த மாதத்து தான் வைகாசி மாதம் சொல்கிறோம் சூரியனோட பகஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாலும் அவருடைய அமைப்பும் மற்ற கிரகங்களோட அமைப்பும் சேர்ந்து ஒருத்தருடைய ராசிக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வைகாசி மாதத்தில் எதிர்மறையான விஷயங்களை கடந்து வெற்றி பெறக்கூடிய ராசியினர்கள் எந்தெந்த ராசிகள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல கடக ராசி கடக ராசியோட வைகாசி மாத பலன் என்னன்றத பார்க்கலாம் கடக ராசிக்கு சூரியன் வந்து ரெண்டாவது வீடுங்க இவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராவது வீடான லாபஸ்தானத்தில் அடுத்த ஒரு மாத காலம் சஞ்சாரிக்க போகிறாரு இதனால் உங்களுடைய நிதி நிலைமை ரொம்ப சூப்பராக இருக்கும் பண வரவு உயரக்கூடியதாக இருக்கும் தனஸ்தான அதிபதியாக லாபஸ்தானத்திற்கு வரும்போது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அனைத்து வகையிலும் முன்னேற்றம் தருவதாக இருக்கும் நிதி நிலைமை ஒரு கட்டுக்கோப்பு வந்து சேரும் மூத்த சகோதரருடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுடைய பிரதர் இல்லை சிஸ்டர் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த மாதத்தில் அதெல்லாம் சரியாயிட்டு அவங்க மூலமா உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கும் வாய்ப்புள்ளது இது உங்களோட உயர்வுக்கு ரொம்ப சாத்தியமாக போகுது சமூகத்தில் உங்களுடைய சமூக அந்தஸ்தும் உயரும் நற்பெயரும் கூடும் வாழ்க்கையில் விரும்பிய ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் உங்களுடைய ஆடம்பர வசதியும் அதிகரிக்கும் உங்களுடைய கடின உழைப்பை எப்பயும் விடாமல் பண்ணிட்டே இருங்க நல்ல ஒரு பலனை கிடைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதே போல் வைகாசி மாதத்தில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு லக்னாதிபதி சூரியன் தான் இவர் உங்களுடைய ராசிக்கு பத்தாவது வீட்டில் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் அதனால் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினச்சி பார்க்காத முன்னேற்றம் லாபம் அடைந்துட முடியும் ப்ரொமோஷனுக்காகவோ ஹைக்குக்காகவோ வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்களா கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு அதுக்கான ஒரு பதில் கிடைக்கும் உங்களுடைய மேலதிகாரி உங்கள் கிட்டே வந்து இது ரிலேட்டடாக பேசுவாங்க கட்டாயமாக பேசுவாங்க அப்படி பேசுனாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் அந்த உங்களுடைய ஃபீட்பேக்கை போடுங்க வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வு கட்டாயம் கிடைக்குங்க நல்ல பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது நல்லா முயற்சி பண்ணிகிட்டே இருங்க அரசு வேலைக்கு தயாராகிட்டு இருக்கிறீங்களா இந்த மாதத்தில் உங்களுடைய கனவு நினைவாகி அரசு வேலை கனவு நனவாக பெரிய வாய்ப்பு இருக்குது தனியார் துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு சிறப்பாக ஒரு ப்ரொமோஷனோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு போனஸ் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்கத்திலேருந்து ஒரு கௌரவம் இல்லைன்னா ஒரு பாராட்டு வர வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய எதிரிகளை சமாளிக்கிறதுக்கு இது ஒரு கச்சிதமான நேரமாக இருக்கும் சமூகத்தில் அந்தஸ்து புகழ் மற்றும் பெரிய மரியாதை உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக கன்னி ராசிக்காரங்களுக்கும் இந்த வைகாசி மாதம் நல்லா கை கொடுக்க கன்னி கன்னிராசிக்கு சூரியன் பன்னெண்டாவது வீடு அதிபதியாக இருப்பார் இவர் உங்களுக்கு ஒம்பதாவது வீடான பாக்யஸ்தானத்தில் இருக்கிறதுனால வைகாசி மாதத்தில் சவால்கள் சாதகமாக மாற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த மாதத்தில் எந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டாலும் அது வெற்றியை கொடுக்கும் ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டம் செலுத்துவீங்க அதாவது உங்கள் தந்தை அல்லது குரு கிட்ட இருக்கிறவங்ககிட்டேருந்து அருளும் ஆசியும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் இதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை பார்ப்பீங்க வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது கை தனுசு ராசிக்காரங்களுக்கும் வைகாசி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பலன் கொடுக்க போது தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாவது வீட்டை ஆட்சி செய்யக்கூடிய சூரியன் வைகாசி மாதத்தில் ஆறாம் வீடு ரண ருண சத்ரு ஸ்தானத்தில் சஞ்சாரிக்க போகிறாரு இதனால் உங்கள் எதிரிகள் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரிங்க அவங்களெல்லாம் வந்துட்டு நீங்கள் ஈஸியாக வின் பண்ணி ஆறாம் வீட்டில் செஞ்சிருக்கும் சூரியனோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் தனுசு ராசிக்காரங்கள் உங்களுடைய தொழிலில் வெற்றி பார்ப்பீங்க நிலுவையில் உள்ள வேலை முடிஞ்சிடும் வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வந்து சேரும் எல்லா விதமான நன்மைகளும் நீங்கள் பெற போகிறீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு ட்ராவல் கண்டிப்பாக வந்துட்டு பண்ண வேண்டியதாக இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு நேரமாக இருக்குது இது உங்களுக்கு ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் வைகாசி மாதத்தில் ரொம்ப பிரகாசமான காலமாக இருக்குது கண்டிப்பாக இந்த மாதத்தை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ராசி பலனிலேயோ இல்லைன்னா வேறு ஒரு முக்கியமான விஷயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்மளுடைய சேனல் ஏ டு செட் ஃபன் டாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டு தான் என்னை நிறையா மோட்டிவேட் பண்ணோம் தேங்க்யூ